நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? செஸ். நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேயா? செஸ்ஸை பற்றி இதை ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் இந்த செஸ்ஸு ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு 500 இயர்ஸு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு பழங்காலத்து கேமு. அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது இந்த இந்தியாவில் இருந்ததா. அப்புறம் அந்த செஸ்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஸ் போர்டில் டோட்டலாக 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் செஸ்ஸில் இதுதான் லாங் டைகனல், இதுதான் ஸ்மால் டைகனல், இதுதான் ஸ்மால் டைகனல், இது லாங் டைகனல், இது ஸ்மாலு, இது ஸ்மால் டைகனல், இது ஸ்மால் டைகனல். அப்புறம் இதுதான் இங்கே ஹெச் இருக்குல்ல, H8 இங்கே H8ன்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸு. இது G8, இது F8, இது E8, இது D8, இது C8, இது இதுதான் D8, இது A8. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா A1 தான் இருக்கும். இவன்னா ஒயிட் தான் ஸ்டார்டிங்கில் வர ஒரு பிளேஸ், ஒயிட் தான் ஸ்டார்டிங். ஓகேயா? ஒயிட்லேருந்து சொல்லும்போது மட்டும்தான் 1 வரும், பிளாக்லேருந்து சொல்ல போனால் 8 வரும். அப்புறம் இதான் நான் சொல்லிட்டேன் இது. அப்புறம் இது A7, A6, A5, A4, A3, A2, A1. அதே மாதிரி தான் ஒரு ஒரு ABCDஸ்க்கும் ஒரு ஒரு லெட்டர்ஸ், அது பக்கத்தில் இருக்கிற லெட்டர்ஸு அந்த இந்த எச்சும் சேர்ந்து. ஆனால் ஏ அந்த ஏ வருதுல, அந்த ABCDஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். 1A சொல்ல முடியாது ஆக்சுவலாக சொல்ல போனால், அதனால் A1 தான் சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த 4 ஸ்கொயர்ஸ் இங்கே காயின்ஸ்லாம் இருந்தால் பவராக இருக்கும் அந்த இடத்துல காயின்ஸு. ஓகேயா? இப்போது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் 8th rank, 7th rank, 6th rank, 5th rank, 4th rank, 3rd rank, 2nd rank, 1st rank. ஓகேயா? இப்போது நான் செஸ் காயின்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இதுதான் என் பேகு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, இப்போ நான் காயின்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி எது எப்படி போ மூவ் பண்ண சொல்கிறேன். இது பேர் வந்து கிங்கு, குயின், பிஷப், ரூக், நைட், பிஷப், ரூக், நைட். இது பேர் யானை, இது பேர் குதிரை, இது பேர் மந்திரி, இது பேர் வந்து குயின், ராணி, இது பேர் ராஜா, இது பேர் வந்து மந்திரி, இது பேர் குதிரை, இது பேர் யானை, இது பேர் சோல்ஜர்ஸ், இது நார்மலாக இந்த கிங்கோ குயினை எங்கே இருக்குன்னு தெரியாது. அதுக்கு ஒரே வழி, ஒயிட் குயினை வந்து ஒயிட் கலர் கியூப்பில் வைங்க. இது ஒயிட் கிங்கை மட்டும் ஆனால் பிளாக் கலர் பாக்ஸில் வைங்க. இது செப்பாய், இதுவும் செப்பாய், இதுவும் செப்பாய், இதுவும் செப்பாய், செப்பாய், இது செப்பாய், இது செப்பாய், இது எல்லாமே செப்பாய். இதுதான் ரூக்கு. தமிழில் இது யானைன்னு சொல்லுவாங்க. இது இங்கேருந்து இங்கே போகும், அப்புறம் இங்கேருந்து இப்படி போகும். ஆனால் க்ராஸாக போகாது, இப்படி போகாது, அப்புறம் இப்படி போகாது, எப்படி போகாது, இந்த ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும், வேறு எப்படியுமே போகாது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு நைட்டு பார்க்கலாம். இது பேர் தான் நைட்டு. ரூக்குக்கு நெக்ஸ்ட்டு இதுதான். இது வந்து இங்கேருந்து இது ஜம்ப் பண்ணி போகும், இங்கேருந்து இப்படி போகும். அது எப்படி சொல்லணும்னா, 0, 1, 2, 10, 0, 1, 2, 10, 0, 1, 2, 10,
ஜீரோ ஜீரோ ஒன் டூ டென் இப்படி போயிட்டு இருக்கோம். ஜம்ப்னு வச்சுக்கோங்க இப்படி. இதுதான் எல் ஷேப்பு, இது எல் ஷேப்பு. இதுதான் எல் ஷேப்புக்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட்னா இது இப்படி போகும், இது இப்படி போகும், அப்புறம் இங்கேருந்து இப்படி போகும். ஒருவேளை இது இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இங்கே போ இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும். டூ டர்ன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் டூ டென் ஜீரோ ஒன் டூ டென் இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஆஃப் பண்ணும். இதுக்கு முன்னாடி இங்கே இருப்பா ஏதாவது காயின் இருக்கதே இப்படி, ஆனால் அது அதெல்லாம் ஒன்றுமே இது எதுவுமே பண்ணாது, அது அப்படியே ஜம்ப் பண்ணும். ஆனால் இப்படி பானு இருந்துச்சுன்னா அதனால் ஜம்ப் பண்ண முடியாது. இந்த இந்த இடத்துல தான் இந்த பானு இருக்கல, அதனால் எப்படி அது எடுத்துக்க முடியும். அதனால் எப்படி போவோம், இங்கேயோ ஒரு பானு இருந்துச்சுன்னா போக முடியாது. இங்கேயோ நார்மலாக இங்கே இருக்கும், ஆனால் இங்கேயும் போக முடியாது. சரி, நம்ம நெக்ஸ்ட் டே என்ன பார்க்க போகிறோன்னா பிஷப். இது வந்து பிளாக் பிஷப், இது ஒயிட் பிஷப். இது அப்படின்னா இது எங்கே இருக்குது, இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் தானே. இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் இருந்தால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகும், ஓகேயா? இந்த பிளாக் கலர் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இங்கே இருந்து இப்படி போகும். இது ரெண்டுமே இது இது ரெண்டு சேர்ந்தால் நல்லா காயின்ஸ் அடிக்கலாம், ஈஸியாக வின் பண்ணலாம். இது ரெண்டு இருந்துச்சு தான், இது இங்கே போகும், இது இங்கே இருந்து இங்கே போகும். ஆனால் பான் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இந்த ரெண்டு இடத்துலையும் பான் இருந்துச்சுன்னா போக முடியாது, இதை தாண்டி போக முடியாது. ஆனால் நைட்டால் போக முடியும், ஆனால் இதனால மட்டும் போக முடியும். இதுக்கும் அதே மாதிரி தான், இங்கேயோ இங்கேயோ பான் இருந்துச்சுன்னா இதனாலேயும் அப்படி போக முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயின். இதான் குயின், தமிழில் இது ராணின்னு சொல்லுவாங்க. இது இங்கே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இப்படியே போகும், எப்படின்னா இங்கேருந்து இப்படியும் போகும், இங்கேருந்து எப்படி போகும், இங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு பவர் ஜாஸ்தி, இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் போகும், இங்கேருந்து க்ராஸாக இப்படியும் போகும். ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் க்ராஸாக இப்படியும் போகும், இப்படியும் போகும், அப்புறம் இப்படியும் இப்படி ஒயிட்லேயே க்ராஸாக போகும். குயின் ரொம்ப பவரான காயின், அதை வச்சு எப்படி வேணாலும் அடிக்கலாம். இங்கே இருந்துச்சுன்னா சேம் தான், இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகும். ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக கூட போகும், எப்படியும் போகும், அப்புறம் இப்படியும் போகும், அப்புறம் இப்படியும் போகும், அப்புறம் இங்கேருந்து இப்படியும் போகும். இத்தனை இப்படி போகும். இந்த ஜஸ்டில் ஆஃப் போர்டு இதுவே கண்ட்ரோல் பண்ணுது, ஏன்னா இது இப்படி இருந்துச்சுன்னா இங்கேயும் போகும், அப்புறம் இங்கேயும் போகும், அப்படி தான். அப்போனா இங்கேருந்து யாருனாலுமே இங்கே வர முடியாது. அப்போனா இது இது வரைக்கும் ஃபுல்லாக அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கல, இங்கே தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இப்படி க்ராஸை இங்கே கண்ட்ரோல் பண்ண இது வரைக்கும், அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லான காயின். இப்போ முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறார், ரொம்ப பவர்ஃபுல்லான காயின், ஆனால் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணும். அது யார்னா நம்ம செஸ்ஸோட மெயின் காயின். இது இல்லைன்னா செஸ்ஸே இல்லைன்னு அர்த்தம். அதான் நாம இது எப்படி மூவ் பண்ணால் இங்கே தான் இருக்கும். இது இங்கேருந்து இப்படியும் போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இங்கேயும் போய் இங்கே போனால் இன்னும் பவரு, இங்கேயும் போகும், 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 இப்படியும் இப்படியோ போகும். ஆனால் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அதுக்கு தான், அதை சுற்றி எதுனாலையும் வர முடியாது. ஒரு அது பிளாக் கிங்கோ ஒயிட் கிங்கோ இங்கே இருந்து பிளாக் கிங்கு இங்கே வச்சாலும் பிளாக் கிங் அவுட், ஒயிட் கிங் இங்கே வச்சாங்கன்னா பிளாக் கிங் இங்கே இருக்குது, ஒயிட் கிங் இங்கே வச்சாங்கன்னா இங்கேருந்து ஒயிட் கிங் அவுட். இது ரெண்டுமே பவர் காயின்ல, அதுக்கு ஏதாவது செக்மேட் பண்ணி தானே ஆகணும். ரெண்டுமே அடிச்சுக்கணும் கேட்டால் இல்லை அப்படி இருந்தால் சொல்ல முடியும், ஏன்னா அடிச்சுக்காது ரெண்டுமே. அதனால் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஜாயிண்ட்டாக இருக்க முடியாது. ஒன்று இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா இது அவுட்டு, ஒன்று இது இங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே அவுட்டு. ஏன்னா இது பாக்ஸ் ஷேப்பில் கண்ட்ரோல் பண்ணல, அங்கே கிங்கு வரவே கூடாது. எது வேணாலும் வரலாம், ஆனால் கிங் மட்டும் வரவே கூடாது.
இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் வரப்போகிறார். லாஸ்ட்டாக வந்ததில் லீஸ்ட்டாக இல்லை, அதுதான் நம்ம கேமோட முக்கியமான காயின். இல்லை அந்த நார்மல் காயின் தான் குயினாக இது மாறும் இந்த காயின். அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் வரப்போகிறார் நம்ம பான் 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 பான். இது எப்படி மூவ் பண்ணனு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் டூ ஸ்டெப் மூவ் பண்ணோம். இங்கே ஏதாவது காயின் வந்துச்சுன்னா இப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும். அப்புறம் நார்மல் டைம்ஸில் அது இப்படியும் போகாது இப்படியும் போகாது இப்படியும் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போக முடியும். ஆனால் இது மட்டும் அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி மார்க் சாரி எப்படி மாறும். ஆனால் கிங்குனால இந்த மாதிரி மாற முடியாது, ஏன்னா இது மெயின் காயின், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். பல கிங்ஸ் இருந்தால் யாருனாலேயே மேட் அடிக்க முடியாது. ஒரு ஒரு கிங்காக மேட் அடிச்சுட்டா இந்த கிங்குக்கு வரணும், ஒரே ஒரு கிங்குக்கு. அதனால் ஒரே ஒரு கிங் தான் ப்ரொமோட்டாக பண்ண முடியாது. அதனால் ஒரே ஒரு குயின் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ண முடியும். அது பிளாக் இந்த எண்டிக்கு, இந்த எண்டிக்கு வரணும், இந்த எண்டிக்கு இல்லை. இந்த இது பின்னாடி எல்லாம் வரவே வராது, ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி மட்டும்தான் போகும், வேறு எங்கேயுமே போகாது. முன்னாடி தவிர இங்கேயும் போகாது இங்கேயும் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக போகும். அட்டாக்ஸில் இப்படி இப்படி அட்டாக் பண்ணும். பொறுமையாக வெயிட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் செஸ் 2 இயர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என் மாஸ்டர் பேர் வந்து பிரபு மாஸ்டர், செஸ் மாஸ்டர்னு நார்மலாக கூப்பிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி அட்டாக் பண்ணோம், எல்லாமே எப்படி அட்டாக் பண்ணோம். அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்னோடய ட்ராஃபீஸு, நான் ஜெயித்தேன் ட்ராஃபீஸு. அப்புறம் நான் நிறைய டோர்னமெண்ட்டும் போயிருக்கிறேன், இது தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் கூட போயிருக்கிறேன் நல்லா. அதனால்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக போட்டேன். நான் தான் உங்களோட அஸ்தல விஸ்த பேபி சர்வேஷ். மீண்டும் சந்திப்போம். அண்ட் என்னோடய சேனலில் வந்து போட்டேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் தான் உங்களோட சர்வேஷ், அஸ்தல விஸ்த பேபி சர்வேஷ். மீண்டும் சந்திப்போம்.